Sí.
எல்லாருமே எங்களுடைய பாட்டை விட அசத்த போகுது யாரு நிகழ்ச்சியில இருந்து யார் அதிகமா வந்திருக்கீங்க அப்படிங்கறத காணதான் வந்திருப்பீங்க. நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது காலத்தின் கட்டாயம் கருதி நம்முடைய சீஃப் கெஸ்ட்களை இங்க உடனடியா மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் கைத்தட்டுங்களேன். ஆமா, சாப்பிட்டு இருக்கவங்க, இனி சாப்பிடலாம் நினைக்கிறவங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா முதல் முதலாக இந்த மேடையில உங்களை ஒரு சூப்பர் காமெடி ஸ்டார் வந்து சந்திக்க வர்றாரு. நீங்க நேத்து பாத்திருந்தாலும், இன்னைக்கு டிவி பாத்திருந்தாலும், ரெண்டு நாளைக்கு முன்னால டிவி பாத்திருந்தாலும், டெய்லி இவரையும் நீங்க டிவியில பாக்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. டெய்லியும் எப்பவாச்சும் ஒருக்கா பாத்திருப்பீங்க. நம்முடைய அன்பு அண்ணன் விஜய் டிவி ஹீரோ பழனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் கைத்தட்டுங்களேன், கொஞ்சம் கைத்தட்டுங்க. ஹலோ ஹலோ, வா வா. அதாவது நம்முடைய மேடைக்கு வந்திருக்காங்க. நீங்க டெய்லியும் அவங்கள டிவியில பாத்துட்டே இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு பாக்கும்போது அதே மாதிரியே இருக்காரு. கொஞ்சம் கைத்தட்டுங்களேன். எல்லாம் எல்லாம் ஒரு முறை கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்களேன். ஏன் இவ்வளவு கேப்பு? வாழ்க்கையில இவ்வளவு கேப்பு தேவையா? ஒரு அற்புதமான ஊரு, வந்தவொடனே ரொம்ப பெருமையா சொன்னாங்க பாத்தீங்களா. செல்போன்னா டவர், நம்ம சரல்னா பவர். பசங்க பாத்தீங்களா அப்படி இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஒரு இன்னொரு டைலாக் சொல்றேன், நம்ம பசங்க எல்லாம் எப்படி கைத்துட்டாங்க பாருங்க. கோல்டுனா தங்கம், நம்ம சரல்னா சிஞ்சம். வா, ரொம்ப அருமையான மக்கள், நல்லா அருமையா வாசிக்கிறேனே, நல்லா வாசிக்கிறேன், சூப்பரா வாசிக்கிறாருல. ஏன் தெரியுமா அவர் சந்தோஷமா இருக்காரு? எல்லாம் ஒன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அவர் மூணு வச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஊரு, அழகா ரசிக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அப்படியே போனீங்கன்னா நான் பின்னாடி மைக் எடுத்து அப்படி வரணும். அப்படி வாங்க, பரவாயில்ல, வா பின்னாடி வா. அப்படி உட்காரு, நல்ல பசங்க. நம்ம ஊர் தானே, அப்படி வாங்க, அப்படி உட்காருங்க. கொடிமரம்லாம் அங்கதான் இருக்கு, யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையில் உண்மையாவே எத்தனை ஊர்களுக்கு போயிருந்தாலும் எனக்கு, நான் உண்மையாவே சொல்றேன், நாகர்கோயிலில் பேசுறது, நாகர்கோயிலில் சரௌண்டிங்கில் பேசுறதுன்னா உலகத்தில் பண்பாடும் நாகரிகமும் தெரிந்த ஒரே மாவட்டம் எதுனா அந்த கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில் மக்கள். அவ்வளோ அழகாக ரசிக்கிற மக்கள், ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா நம்ம பசங்களுக்கு தான் வைக்கணும். அப்படி ரசிப்பாங்க, நல்ல ஊர் இல்லைங்களா? வந்த உடனே ஒரு பையன் கேட்டான், சார் நீங்க விஜய் டிவில சிகப்பா இருந்தீங்க. நான் சொன்னேன், அது கலர் டிவி அப்படி தாண்டா தெரியும். அதுல ஒரு பையன் கேட்டான், அப்ப என்னையே அப்படி கேக்குறானே, அப்ப அறந்தாங்க நிஷா வந்தா எப்படி கேட்பான். நல்லா பாருங்க, என் பிறப்பே அதிசயமான பிறப்புங்க. எங்க அம்மாவுக்கு பிரசவ வழி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினாரு, நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா, இது டோர் டெலிவரி. மூணு நாள் ஒரு நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து வாந்தி எடுத்திருக்கு. அப்பவே வாந்தி எடுக்க நான் காரணமா இருந்திருக்கேன். ஆனா உண்மையா சொல்றேன், விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் பேன் சொன்னான், எத்தனை தடவை மேக்கப் போட்டால் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாயண்ணா. அதுக்கே நான் கவலைப்படல. ஏன் தெரியுமா? எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான்.